எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கழுத்த கருமை என்னும் அகாந்தோசிஸ் நைகிரிகன்ஸ் ஏன், எதனால், எப்படி உண்டாகிறது என்றும், இது எந்த நோயின் ஆரம்ப அறிகுறி என்றும், இதனை கண்ட்ரோல் பண்ற வழிமுறைகள் என்னென்ன என்பதையும் இன்னைக்கு தெளிவா பார்க்க போறாங்க. அதாவது ஆல்ரெடி உள்ள கழுத்து கருமையை போக்குவதற்கும் இனியும் இந்த பிரச்சனை வராமல் தடுப்பதற்கும் உள்ள சில டிப்ஸ்களை தாங்க இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். கழுத்து கருமை வர மெஜாரிட்டி காரணம்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி. இந்த பிரச்சனை அதாவது பெரியவங்களுக்கு இல்லைங்க, சின்ன பிள்ளைங்களுக்குமே நிறைய ஏற்படுது. அதுக்கும் காரணம் என்னன்னா அதிக உடல் பருமன். இதுதான் இந்த பிரச்சனையின் மெஜாரிட்டி காரணம். உடல் பருமனுக்கும் கழுத்து கருமைக்கும் என்ன சம்பந்தம்ன்றது எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கும். கண்டிப்பா இதுதான் பெரிய காரணமா அமைது. அதாவது ஒபிசிட்டி தான் பெரிய காரணமா அமைது கழுத்து கருமை ஏற்பட. அது எப்படின்றத ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லிடுறேங்க. அதனை என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தால் சரி செய்யலாம். அதாவது ஆல்ரெடி உள்ள கழுத்து கருமையையும் போக்கலாம், இனியும் இந்த பிரச்சனை வராமல் தடுக்கலாம். அது என்ன டிப்ஸ்ன்றதையும் இன்னைக்கு தெளிவா உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஒரு மனிதனுக்கு உடல் எடை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு வந்து இன்சுலின் தேவையும் அதிகரிக்கிறது. இதனால கணையம் என்ன பண்ணுது, இன்சுலினை அதிகமா சுரக்குது. இந்த மாதிரி கணையமானது இன்சுலினை அதிகமா சுரந்து சுரந்து சீக்கிரமா சோர்ந்து போகுது, டயர்டாகுது. அப்போதான் நீரிழிவு நோய் உண்டாகிறது. அந்த மாதிரி அதாவது தேவைக்கு அதிகமாக இன்சுலின் சுரந்தும் நம்ம உடம்புல வந்த கொழுப்பு திசுக்கள் அதிகமா சேர்றதுனால இந்த கொழுப்பு திசுக்கள் இன்சுலினை வேலை செய்ய விடுறதில்லை. அதாவது இன்சுலினை உள்ள கொண்டு போறதுக்கே, செல்களுக்கு உள்ள செல்றதுக்கே இன்சுலினால முடியல. அதையும் மீறி செல்களுக்குள் செல்லும் போது அது வேலையை செய்ய தடைகள் ஏற்படுகிறது. ஏன் காரணம் கேட்டீங்கன்னா இந்த கொழுப்பு திசுக்கள், கொழுப்புகள் வந்து திசுக்கள்ல அதிகமா சேர்றதுனால இன்சுலின் தனது வேலையை செய்ய முடியாத நிலை உருவாகிறது. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த நிலைதான் கழுத்து கருமைக்கு காரணமாக அமைது. அதாவது இன்சுலினானது தேவைக்கு அதிகமாக சுரந்தாலும் அது தனது வேலையை செய்ய முடியாத நிலைதான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த நிலை உருவாவதற்கு காரணம் ஒபிசிட்டி, அதாவது அளவுக்கு அதிகமான உடல் பருமன். அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பார்த்தா நாம தான். அதாவது நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யும் தவறுகளால், அதாவது ஆசைக்காகவும் சில உணவுகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட தொடங்கும் போது அதனால் ஏற்படும் உடல் பருமன், அதாவது கொழுப்பு திசுக்கள் அளவுக்கு அதிகமாக சேரும் போது அந்த திசுக்களானது இந்த இன்சுலினை தனது வேலையை செய்ய முடியாமல் தடையை உண்டாக்குகிறது. அவ்வாறு சேர்ற இன்சுலின் தான், அதாவது அளவுக்கு அதிகமாக சேர்ற இன்சுலின் தான் இந்த கழுத்து கருமைக்கு காரணமா அமைது. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அதாவது இன்சுலின் அதிகமா சுரக்குது, அது வேலையே செய்யல, சரி, அதுக்கும் கழுத்து கருமைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா கழுத்தை சுற்றி தான் இன்சுலின் ரிசெப்டார்ஸ் உள்ளது. அதாவது அளவுக்கு அதிகமான இன்சுலின் வந்து இங்கதான் சேருது. அந்த மாதிரி சேரும்போது அதுதான் ஒரு மாதிரி அந்த ஸ்கின், அதாவது கழுத்தை சுற்றியில் உள்ள தோள்கள் வந்து தடித்து ஒரு மாதிரி டார்க் வெல்வெட்டியா, வெல்வெட் கலந்த பிளாக் மாதிரி தோன்ற ஆரம்பிக்கும். நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நல்லா டீப்பா பார்க்கும் போது பாத்தீங்களா அந்த இடத்துல ஸ்கின்னே ஒரு மாதிரி தடிமனா இருக்கும். அதுவும் ஒரு வெல்வெட் கலந்த பிளாக்லாம் தெரியும். அது டே பை டே இன்க்ரீஸ் ஆகி நல்ல கழுத்தை சுற்றிலும் தடிமனா கருப்பா உருவாகுது. அதாவது இன்சுலின் ரிசெப்டார்ஸ் பாத்தீங்கன்னா கழுத்தை சுற்றிலும் தான் இருக்குது.
அப்போ அளவுக்கு அதிகமா சேர்ற இன்சுலினானது கழுத்தை சுற்றிலும் சேர்ந்து இந்த நிலையை உண்டாக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு என்னதான் கிரீமோ இல்ல பிளீச்சிங் ஐட்டம்ஸோ போட்டு சரி பண்ணலான்னு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா அதற்குரிய சரியான தீர்வா இது அமையாது. எந்த ஒரு மேல் பூச்சும் அதாவது இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஸ்டேஜ்ல வந்து இந்த கழுத்து கருமை கம்பல்சரி உண்டாகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ்ல ஒரு 13ல இருந்து ஒரு 19 உள்ள டீனேஜர்ஸ்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கன்சீவா உள்ள லேடிஸ்க்கு இந்த பிரச்சனை ஏற்படும். அது வந்து அந்த ஸ்டேஜுக்கு உரிய பிரச்சனை. அந்த ஸ்டேஜை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கலி சரியாயிடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேணா இந்த மாதிரி கிரீம் பேஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் ஒபிசிட்டியால் ஏற்படுகின்ற அதாவது அளவுக்கு அதிகமா இன்சுலின் சுரப்பதால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி மேல போடுற கிரீமோ இல்ல இந்த மாதிரி பிளீச்சிங்கோ போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு சரியான தீர்வா அது அமையாது. அதாவது கழுத்து கருமை குறையாது. இதற்கு தீர்வு என்ன? அதாவது உணவியல் மற்றும் வாழ்வியலில் நாம் செய்யும் மாற்றங்கள் தான் இதற்கு சரியான தீர்வு. சோ ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ற நடவடிக்கைகளை நாம எடுக்கணும். இப்ப நம்ம சொன்னதை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்னு. நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதாவது டீனேஜரோ இல்ல கன்சீவா இருக்கிற லேடிஸோ இருந்தா இந்த ஸ்டேஜை கடக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அந்த கழுத்து கருமை கண்ட்ரோல் ஆகிடும். அதர்வைஸ் சின்ன பிள்ளைங்களுக்கே பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 4-5 வயசுல உள்ள குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா கழுத்துக்கிட்ட எல்லாம் கருமைய தனியா இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல இருந்து வயசானவங்க வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. நாம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், நமக்கு இதனாலதான் இந்த பிரச்சனை உண்டாகி இருக்கிறதுன்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதற்குரிய ஸ்டெப்பை எடுங்க. அதாவது எந்த விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணால், எந்த விஷயங்களை வாழ்வியலில் உணவியலில் மாற்றங்கள் செய்தால் இந்த பிரச்சனை வராமலும் தடுக்கலாம், ஆல்ரெடி ஏற்பட்டுள்ள கழுத்து கருமையையும் குறைய தொடங்கும். அது என்னன்றத தெளிவா நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. காரணத்தை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ற வழிமுறைகளை கையில எடுங்க. இதுதான் சரியான தீர்வு கழுத்து கருமை கண்ட்ரோல் ஆக. இது பாத்தீங்கன்னா அதாவது நீரிழிவு நோயின் ஆரம்ப அறிகுறியா இருக்கிறது தான் இந்த பிரச்சனை. சோ இது வந்து அழகுக்குரிய விஷயமா மட்டும் பார்க்காமல் ஒரு வியாதியின் அறிகுறியாக இருக்கிறது, ஆரம்ப அறிகுறியாக இருக்கிறதுன்றத பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்குரிய விஷயத்தை அதாவது இதை கண்ட்ரோல் பண்ற வழிமுறைகளை கையில எடுங்க. இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் ஏற்படுது, அதாவது ஒபிசிட்டி அதாவது ஓவர் வெயிட் உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லாம பிசிஓஎஸ் ப்ராப்ளம் அதாவது சினைப்பை நீர்க்கட்டி உள்ள பெண்களுக்கும் அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இன்னும் கேட்டீங்கன்னா சில வித கேன்சர்களின் அறிகுறியாகவும் இது இருக்குமா. சோ இதுக்குரிய காரணத்தை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே இந்த பிரச்சனை நிறைய ஏற்படுது. அதுக்கு காரணம் ஒபிசிட்டி தான். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு மெஜாரிட்டி காரணம்னு பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி. அதாவது வாழ்வியல்ல நம்ம பண்ற பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடணும், நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது உடலின் இயக்கத்தின் தேவைக்கு அதிகமாகவே நிறைய சாப்பிட வச்சு அந்த இதை வந்து நம்ம தான் கொண்டு வரோம். அதாவது குழந்தைங்க நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு தேவைக்கு உடலின் இயக்க ஆற்றலுக்கு தேவையான விட அதிகமா சாப்பிட கொடுக்கும் பழக்கத்தை குழந்தைகளின் ஆரம்பத்திலே உண்டாக்குறோம். அது டே பை டே சேரும் போது இந்த மாதிரி கழுத்து கருமை மட்டும் இல்லங்க பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகிறது. அதாவது பசிக்காக உடலின் உழைப்பினால் ஏற்படுற பசிக்காக சாப்பிடும் போதுதான்
அது சரியான விஷயம். அதர்வைஸ் ஆசைக்காகவும் சில பொருட்களின் மீது உள்ள ஈடுபாடின் காரணமாகவும் அதிகமாக சாப்பிட தொடங்கும் போது அது பல பிரச்சனைகளுக்கு காரணமா அமைது. அதுவும் இந்த கடுத்து கருமை, அதாவது இன்சுலினுடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு தடுக்கும் விதமாக இந்த உணவியல் பழக்க வழக்கங்கள் அமைகிறது. இந்த பசி, அதாவது பசி எடுக்கிற தன்மையே ரெண்டு ஸ்டேஜ்ல இருக்குதுங்க. ஒன்னு வந்து ஹோமியோஸ்டாட்டிக் அங்கர், அதாவது உடல் உழைப்பின் காரணமாக நமக்கு பசி ஏற்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி அதாவது கலோரி தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு உடல் உழைப்பின் காரணமாக கலோரி தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு அதனால் உண்டாகும் பசி வந்து ஹோமியோஸ்டாட்டிக் அங்கர். இதுதான் சரியானது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹீடோனிக் அங்கர், அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசைக்காகவும் தேவைக்காகவும் சில பொருட்களின் மீது உள்ள ஆசைக்காகவும் அதையே சாப்பிட்டு அதை ருட்டீனா ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டு அளவுக்கு அதிகமா சாப்பிடுற பழக்கம்தான் இந்த ஹீடோனிக் அங்கர். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல உள்ளவங்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். அந்த பிரச்சனைக்கு காரணம்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா உடல்ல சேர கொழுப்பு வந்து திசுக்கள்ல சேர்றதுனால இந்த இன்சுலினோ அதிகமா சுரக்கப்படுது. அவ்வாறு சுரக்கப்பட்ட இன்சுலினோ தனது வேலையை செய்ய முடியாத இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிலை உருவாகுது. இதுதான் பல நோய்களுக்கு காரணமா அமைது. அதுவும் இந்த கழுத்து கருமை, அந்த மாதிரி சேர்ற இன்சுலின் தான் நமக்கு கழுத்த சுத்திலும் சேர்ந்து போகுது. அந்த கழுத்து கருமையானது பல நோய்களின் அறிகுறியாக அமைகிறது. சோ உணவியல் மற்றும் வாழ்வியலில் மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்த வேண்டும். நம் உடலில் ஏற்படும் அனைத்து நோய்களுக்கும் காரணம்னு பாத்தீங்கன்னா நாம தான். அதாவது உணவியல் மற்றும் வாழ்வியலில் நாம் செய்யும் குளறுபடிகளால் தான் நமக்கு பல நோய்கள் வர காரணமா அமைது. அதுவும் இந்த மாதிரி கழுத்து கருமை உருவாவதற்கு காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது உடல்ல வந்து அளவுக்கு அதிகமா இன்சுலின் சுரந்து அந்த இன்சுலினும் வேலை செய்ய முடியாத நிலையால் தான் இந்த கழுத்து கருமை உருவாகுது. அதுக்கு காரணம் ஒபிசிட்டி, மெஜாரிட்டி காரணம் பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி தான். அந்த மாதிரி கொழுப்பு திசுக்கள் சேரும் போது ரத்தத்துல இந்த இன்சுலின் தனது வேலையை செய்ய முடியாத நிலை உண்டாகிறது. சோ வாழ்வியலிலும் உணவியலிலும் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அது பல பிரச்சனைகளுக்கு தீர்வா அமையும். பர்டிகுலர்லி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகாமல், அதாவது கழுத்து கருமை ஏற்படாமல் தடுக்கலாம். ஆல்ரெடி சேர்ந்துள்ள கழுத்து கருமையும் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். நான் சொன்ன இந்த டிப்ஸுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.